இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடர்ந்த காட்டில் உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் மீது திரவ பசையை ஊற்றி மந்திரவாதி ஒருவர் கொடூரமாக கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தையே கலங்கடித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே கடந்த பதினெட்டாம் தேதி முப்பது வயதான ராகுல் என்பவரும் இருபத்தெட்டு வயதான சோனு என்கின்ற பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டனர் அவர்களுடைய சடலத்தை மீட்ட காவல்துறையினர் இதுவரை பார்த்திராத வகையில் அவர்கள் கொல்லப்பட்டு கிடந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளியை தேடி வந்தனர் இந்த நிலைமையில்தான் மந்திரவாதி மாதேஷ்குமார் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் கொலை செய்யப்பட்ட ராகுலும் சோனுவும் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பது தெரியவந்தது அதாவது இந்த சோனு என்கின்ற பெண்ணிடம் தொடர்பில் இருந்து வந்த ராகுல் தன்னுடைய மனைவியை தொடர்ந்து துன்புறுத்தி வந்திருக்கிறார் கணவனுடைய துன்புறுத்தல் அதிகரிக்கவே மந்திரவாதியை அணுகியிருக்கிறார் ராகுலின் மனைவி அப்போது சோனுவையும் ராகுலையும் தன்னுடைய இடத்துக்கு அழைத்திருக்கிறார் இந்த மந்திரவாதி இதனையடுத்து சிறப்பு பூஜை செய்வதாக கூறி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அந்த மந்திரவாதி அப்போது இரண்டு பேரிடமும் நீங்கள் வாழ்வில் ஒன்று சேர வேண்டுமானால் நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று கூறி இரண்டு பேரையும் உடலுறவு கொள்ளுமாறு கூறியுள்ளார் இதனையடுத்து மந்திரவாதி கண்முன்னே இரண்டு பேரும் உடலுறவு மேற்கொண்டனர் அப்போது மந்திரவாதி தான் தயாராக வைத்திருந்த திரவ பசையை அவர்கள் மீது ஊற்றியிருக்கிறார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவர்கள் எழுந்திருக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை பசை அவர்களின் உடல்களை பீத்ததால் அப்படியே இருவரும் கிடந்தனர் இதனைத் தொடர்ந்து ராகுலை கழுத்தை அறுத்தும் சோனுவை கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இந்த மந்திரவாதி அதே நேரம் வசீகரிப்பது எப்படி என்று இரண்டு பேரும் தன்னை நச்சரித்ததால் கொலை செய்ததாகவும் மந்திரவாதி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் மேலும் இந்த மந்திரவாதியுடன் சோனு நீண்ட நாட்களாக பேசி வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் சோனுவுக்கும் மந்திரவாதிக்கும் இடையே பழக்கம் இருந்ததா என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டும் வருகின்றார்கள் மந்திரவாதி ஒருவர் கண்முன்னே ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டிருந்த போது பசையை ஊற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர் ரகம் பசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்